அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்றவங்க மனசில் இருக்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக வந்து எல்லாருக்குமே மனசில் ஒரு ஓட்டம் இருக்கும். எங்கே போனாலும் சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை கல்யாண காட்சிகளுக்கு போனாலும் சரி, இல்லை வீடுங்களில் நம்ம இருக்கும்போதும் அல்லது வெளியே எங்கேயாவது ஆஃபீஸில் நம்ம வேலை செய்யும் போதும் ஏதாவது மார்க்கெட் போகும்போதும் எங்கே போனாலும் யாராவது ஒரு ரெண்டு பேர் நம்மளை பார்த்து பேசினாங்கன்னாக்கா நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அவங்க நம்மளை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நல்லது பேசிகிட்டு இருக்காங்களா, கெட்டது பேசிகிட்டு இருக்காங்களா, நம்ம மேலே அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஆவல் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நாம் போய் கேட்டால் அவங்க சொல்ல போகிறது கிடையாது, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒன்று அவங்க மனசில் இருக்கும். நம்மளுடைய பற்றி, நம்மளுடைய கேரக்டரை பற்றி ஏதோ ஒன்று மனசில் இருக்கும். அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். நாம் நல்லதை செஞ்சால் கூட ஒரு சிலருக்கு கெட்டதாக தெரியும். அந்த கெட்ட விஷயத்தையும் அவங்க மனசில் பதிய வச்சுட்டு நம்மளை ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. இவனை பக்கத்தில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மேலே எந்த தவறும் இருக்காது. யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை நம்பி நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று இருக்கும். யார் எல்லாருடைய மனசுலையும் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்கள பற்றி ஏதோ ஒன்று நினச்சிகிட்டே இருப்பாங்க. நல்லது நினைக்கிறவங்களும் இருக்காங்க, கெட்டது நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த முறை வந்து ரொம்ப எளிமையான ஒரு முறை தான். வெறும் மந்திர ஜபம் தான், வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பெரிய ஞானிகள் அறிஞர்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட மந்திரம். மற்றவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு மந்திரம். உரு ஏற்றினா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சுத்த பத்தமாக இருக்கணும். கொஞ்சம் மாமிசம் புலால் உணவுகளை தவிர்க்கணும். தீய பழக்கங்கள், குடி புகையெல்லாம் தவிர்த்தால் நல்லது. மந்திர ஜபம் பண்ணுற அன்றைக்கு நாள் மட்டும் இதெல்லாம் கடைப்பிடிச்சா போதும். 108 உரு ஏற்றணும். இந்த மந்திரத்தை 41 நாள் நீங்கள் பண்ணணும். இது வந்து சிவனுக்கு உரிய மந்திரம். இது சிவனுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மற்றவர்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும், உடனே டெவலப் ஆகிடாது. அந்த காலத்துலலாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஜபம் பண்ணாங்க, அந்தளவுக்கு நம்மளால் முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் புரியும். இதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஓரளவுக்கு தெரியும் புரியும். ஒருவேளை அந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாக்கா மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உடனே போய் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, என்னை பற்றி நீ இப்படி நினச்ச அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. உங்களுடைய மந்திர ஜபத்தோட பலன் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் கேட்கக்கூடாது, போய் நீங்கள் உங்கள் மனசுலேயே நினச்சிக்கோங்க. அதாவது ரகசியம் காக்கணும். யார் என்ன நம்மளை பற்றி நினச்சாலும் பேசினாலும் நாம் அதை நம்ம தெரிஞ்சக்கூடிய ஆற்றல் நமக்கு நம்மளுடைய மனசுக்கு வந்துடும். இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி ஜபம் பண்ணி அவங்கள பார்த்தாலே போதும், அவங்களுடைய மனசில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய மன ஓட்டத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு மந்திரம். டக்குன்னு போய் அவங்கக்கிட்டலாம் கேட்கக்கூடாது. அது அப்படி பண்ணினாக்கா அது பலன் போயிடும். மனசுலேயே வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணணும் நீங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப பிரச்சனை மூத்தி போச்சுனாக்கா சொல்லலாம், ஒன்றும் தவறு கிடையாது. மந்திரத்தை கண்டிப்பாக உருவேற்றியே ஆகணும். ஒரு நாளுக்கு 108 விதம், 41 நாள் பண்ணணும். கிழக்கு முகமாக அமர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அணிக்க தொடங்கலாம் அல்லது திங்கக்கிழமை அணிக்க தொடங்கலாம். கிழக்கு முகமாக அமர்ந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். ஊதுபத்தி சாம்பிராணிலாம் ஏற்றி பால் பாயாசம் படையலாக படைக்கலாம் இறைவனுக்கு. அல்லது நீங்கள் ஏதாவது கல்கண்டு திராட்சை கூட படையலாம் படைக்கலாம். வெற்றிலை பாக்கு பூஜையில் முதல் நாள் அன்னைக்கு கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்க முதல் நாள் 108 கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. 41 நாள் தினமும் 108 முடியாதவங்க அவங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் ஜபம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பவர் ஏறிண்டே வரும். அப்படி நீங்கள் எவ்வளவு ஜபம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜபம் பண்ணினாக்கா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மிகவும் ரகசியமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான எல்லா வழிகளையும் காமிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது.
மற்றவர்கள் மனசில் இருக்க நம்ம தெரிஞ்சுட்டாலே போதும், அதை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறிடலாம். அதற்குண்டான மந்திரமானது ஓம் அங்கிஷ உம் சிவாய நம. ஓம் கிடையாது ஓம், ஓம் அங்கிஷ உம் சிவாய நம. இந்த மந்திரத்தை நாங்கள் சொன்ன முறைப்படி ஜபம் பண்ணி சித்தி பண்ணிக்கிட்டனாக்க 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். நாளானாலும் நிச்சயமாக உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.